பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல். செய்முறை தேர்வில் பருமனறி பகுப்பாய்வு, அதாவது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், இந்த பகுதியில் 10க்கு 10 மதிப்பெண் பெறுவது எப்படி பார்ப்போமா. பருமனறி பகுப்பாய்வு பகுதியில் 5 சோதனைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஃபெரோசல்பேட்டின் நிறை அறிதலை எடுத்துக்காட்டாக கொண்டு 10க்கு 10 மதிப்பெண் எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். கேள்வி: கொடுக்கப்பட்டுள்ள செரிவரியா ஃபெரோசல்பேட் கரைசலில் 750 மில்லி லிட்டரில் கரைந்துள்ள படிக ஃபெரோசல்பேட் நிறையினை கணக்கிடுங்க. இதற்கென 0.1102 N திறனுடைய திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசல், அதாவது FAS, மற்றும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசல் ஆகியன கொடுக்கப்பட்டுள்ளன. கணக்கிலிருந்து திட்ட கரைசலாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபெரஸ் அமோனியம் சல்பேட். இதன் திறன் 0.1102 N. இணைப்பு கரைசல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல். நிறையை கண்டறிய வேண்டிய ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசல் மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசலுக்கும் பொட்டாசிய பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலுக்கும் இடையே நிகழ்த்தப்படும் தரம்பார்த்தலானது தரம்பார்த்தல் 1. இதன் மூலமாக பொட்டாசிய பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலின் திறனை கண்டறியலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலுக்கும் செரிவரியா ஃபெரஸ் சல்பேட் கரைசலுக்கும் இடையே நடத்தப்படுகின்ற தரம்பார்த்தலானது தரம்பார்த்தல் 2. ஆக இதை நினைவில் கொண்டு சுருக்கமான செய்முறையை எந்தவித தவறும் இல்லாமல் எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம். சுருக்கமான செய்முறை: வரிசை எண், பொருள் அடக்கம், தரம்பார்த்தல் 1, தரம்பார்த்தல் 2. 1. பியூரட் கரைசல். பெர்மாங்கனோமெட்ரிக் தரம்பார்த்தலில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது பியூரட் கரைசலாகவே இருக்கும். தரம்பார்த்தல் 1 பியூரட் கரைசல், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசல். தரம்பார்த்தல் 2 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசல். 2. பிப்பட் கரைசல். தரம்பார்த்தல் 1 20 ml திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசல். தரம்பார்த்தல் 2 பிப்பட் கரைசலானது 20 ml செரிவரியா ஃபெரஸ் சல்பேட் கரைசல். 3. கூம்பு குடுவையில், அதாவது கோனிக்கல் பிளாஸ்கில் எடுத்துக்கொண்ட 20 ml திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசலுடன் சேர்க்க வேண்டிய அமிலம் தரம்பார்த்தல் 1 20 ml 2N கந்தக அமிலம். தரம்பார்த்தல் 2 கூம்பு குடுவையில் எடுத்துக்கொண்ட பிப்பட் கரைசலான 20 ml செரிவரியா ஃபெரஸ் சல்பேட் கரைசலுடன் சேர்க்க வேண்டிய அமிலமானது 20 ml 2N கந்தக அமிலம். 4. வெப்பநிலை. தரம்பார்த்தல் 1 மற்றும் தரம்பார்த்தல் 2 ஆகியவை ஆய்வக வெப்பநிலையில் நிகழ்த்தப்பட வேண்டும். பாயிண்ட் நம்பர் 5. நிறம் காட்டி. பெர்மாங்கனோமெட்ரிக் தரம்பார்த்தலில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டே சுய நிறம் காட்டியாக செயல்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 6. முடிவு நிலை. தரம்பார்த்தல் 1 பியூரட் கரைசலான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது கூம்பு குடுவையில் உள்ள 20 ml திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசல் மற்றும் 20 ml 2N கந்தக அமில கரைசலின் கலவையுடன் தரம்பார்க்கப்படுகிறது. முடிவு நிலையானது நிலைத்த வெளிரிய இளம் சிவப்பு நிறம் தோன்றுதல். இதேபோல் தரம்பார்த்தல் 2 பியூரட் கரைசலான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது கூம்பு குழுவில் உள்ள 20 ml செரிவரியா ஃபெரஸ் சல்பேட் மற்றும் 20 ml 2N கந்தக அமிலத்துடன் தரம்பார்க்கப்படுகிறது. முடிவு நிலையானது நிலைத்த வெளிரிய இளம் சிவப்பு நிறம் தோன்றுதல். நிறை கண்டறிய வேண்டிய ஃபெரஸ் சல்பேட்டின் சமான எடை 278. இந்த தரம்பார்த்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசலின் திறன் 0.1102 N. ஆக திறனினுடைய அழகானது நார்மாலிட்டி. பருமனறை பகுப்பாய்வில் பயன்படுத்தப்படுகின்ற கரைசல்களானது நார்மாலிட்டி என்ற செறிவில் தயாரிக்கப்படுகிறது. தரம்பார்த்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை ஒரு முறை பார்ப்போம். பியூரட், கோனிக்கல் பிளாஸ்க், பியூரட் ஸ்டாண்ட், 20 ml பிப்பட் மற்றும் கோனிக்கல் பிளாஸ்க். தரம்பார்த்தல் 1 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலுக்கும் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் திட்ட கரைசலுக்கும் இடையே நிகழ்த்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். தெளிவான சரியான அட்டவணையை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
வரிசையின் தரம் பார்த்தல் மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. 1, 2, 3 பிட்பெட் கரைசல் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் திட்ட கரைசலின் கன அளவு ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். பியூரெட் அளவீடுகள் ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பம் இறுதி பொட்டாசியம் பெருமாங்கனேட் இணைப்பு கரைசலின் கன அளவு ML இல் ஒத்த அளவீடு கங்கர்டன் வேல்யூ ML இல் வரிசையின் 1 பிட்பெட்டில் உறிஞ்சி எடுத்த சரியான கன அளவு கொண்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்டின் கன அளவானது 20 ML. பியூரெட்டில் இணைப்பு கரைசலான பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது 0 மார்க்கிற்கு சரியாக நிரப்பிக் கொள்ள வேண்டும். கூம்பு குடுவையில் உள்ள 20 ML திட்ட ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசல் மற்றும் 20 ML 2N கந்தக அமில கலவை பியூரெட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இணைப்பு கரைசலான பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுடன் தரம் பார்க்கப்படுகிறது. தரம் பார்த்தலின் பொழுது பியூரெட்டில் இருந்து பொட்டாசியம் பெருமாங்கனேட்டானது துளி துளியாக கூம்பு குடுவையில் வெளியேறிய நிலைத்த இளம் சிவப்பு நிறம் தோன்றும் வரை சேர்க்கப்படுகிறது. முடிவு நிலை 20.2 ML. இதை பியூரெட் அளவீடு 20 ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலின் கன அளவு 20.2 ML. மீண்டும் பியூரெட் கரைசலானது 0க்கு மேக்கப் செய்து கொள்ளப்படுகிறது. புதிய கூம்பு குடுவையில் பிப்பெட்டை பயன்படுத்தி ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் கரைசலானது சரியான அளவில் உறிஞ்சி அதனுடன் கந்தக அமிலம் 20 ML சேர்க்கப்பட்டு மீண்டும் இந்த தரம் பார்த்தல் நிகழ்த்தப்படுகிறது. தரம் பார்த்தலின் பியூரெட் அளவீடு ஆரம்பமானது 0, அதனுடைய முடிவு நிலையானது 20.2 ML எனில் இரண்டுக்கும் இடையேயான வேறுபாடு 20.2 ML. ஆக மூன்று வாய்ப்புகளில் 2 தரம் பார்த்தலில் 2 மதிப்புகளும் ஒரே மாதிரியாக பெறப்பட்ட காரணத்தினால் இதுவே இந்த தரம் பார்த்தலில் ஒத்த அளவீடு. கணக்கீட்டிற்கு செல்வோம். கணக்கிடுதல் பொட்டாசியம் பெருமாங்கனேட் இணைப்பு கரைசலின் கன அளவு அதாவது V1 20.2 ML. பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசலின் திறன் கண்டறியப்பட வேண்டும். Q ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் திட்ட கரைசலின் கன அளவு 20 ML. ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் திட்ட கரைசலின் திறன் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது 0.1102 N. பருமநிலை பகுப்பாய்விற்கான வாய்பாடு V1 × N1 = V2 × N2. எனவே இதை மாற்றி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலின் திறன் N1 = V2 × N2/V1. இந்த மதிப்புகளை இந்த வாய்ப்பாட்டில் புகுத்தி எழுதுவோமா. V2 20 ML × N2 0.1102/V1 20.2 ML. இதை கால்குலேட்டரை பயன்படுத்தி பெருக்கி சுருக்குவோம். 20 × 0.1102 / 20.2 = இவ்வாறு கால்குலேட்டரில் பெறப்பட்ட மதிப்பிலிருந்து பருமநிறை பகுப்பாய்வில் திறனுக்கு தேவையானது 0 பாயிண்டை தொடர்ந்து 4 டிஜிட்டுகள் மட்டுமே முக்கியத்துவம் பெறுகிறது. 1, 2, 3, 4. எனவே N1 = 0.1091 N. ஆக தரம் பார்த்தல் 1 முடிவானது பொட்டாசியம் பெருமாங்கனேட் இணைப்பு கரைசலின் திறன் = 0.1091 N. இவ்வாறு பெறப்பட்ட பொட்டாசியம் பெருமாங்கனேட் இணைப்பு கரைசலின் திறனை தரம் பார்த்தல் 2 பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தரம் பார்த்தல் 2 பொட்டாசியம் பெருமாங்கனேட் இணைப்பு கரைசலுக்கும் செறிவரியா ஃபெரஸ் சல்பேட் கரைசலுக்கும் இடையே நடைபெறுவதே தரம் பார்த்தல் 2 என்பதை நாம் அறிவோம். சரியான அட்டவணையை அமைத்துக் கொள்வோம். வரிசையன் பிப்பட் கரைசல் செறிவரியா ஃபெரஸ் சல்பேட் கரைசலின் கன அளவு ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். பியூரெட் அளவீடு ஆரம்பம் இறுதி ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசலின் கன அளவு ML இல் குறித்துக் கொள்ள வேண்டும். ஒத்த அளவீடு ML இல். வரிசையின் 1 பிப்பட்டின் உதவியால் சரியாக உறிஞ்சப்பட்ட 20 ML ஃபெரஸ் சல்பேட் கரைசலுடன் பியூரெட்டில் பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசல் 0 மார்க்கு நிரப்பப்பட்டு கூம்பு குடுவையில் உள்ள 20 ML ஃபெரஸ் சல்பேட் கரைசல் மற்றும் 20 ML 2N கந்தக அமில கலவையுடன் தரம் பார்த்தல் நிகழ்த்தப்பட்டு முடிவு நிலை 19.4 என கொள்வோம். இதற்கு இடையே உள்ள வேறுபாடு 19.4. இரண்டாவது நன்கு கழுவப்பட்ட கூம்பு குடுவைக்குள் 20 ML ஃபெரஸ் சல்பேட் கரைசல் மற்றும் 20 ML 2N கந்தக அமிலம் சேர்த்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை 0 மார்க்கு சரி செய்து தரம் பார்த்தல் நிகழ்த்தப்படும் பொழுது பெறப்படுகின்ற முடிவு நிலையானது 19.3 என கொள்வோம்.
இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 19.3. ஆக ஒரே மாதிரியான கன அளவு பெறப்படவில்லை. எனவே மூன்றாவதாக நன்கு கழுவப்பட்ட கூம்பு குடுவைக்குள் 20 ml ஃபெரோசல்பேட் கரைசர் மற்றும் 20 ml 2N கண்டக அமிலத்தை எடுத்துக்கொண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை 0 சரி செய்து தரம் பார்த்தல் நிகழ்த்தப்படுகிறது. இதனுடைய முடிவு நிலையாக 19.3 என பெறப்படுகிறது என்றால் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 19.3. எனவே ஒத்த அளவீடு 19.3. செரிவரியா ஃபெரோசல்பேட் கரைசலின் கன அளவு V1 20 ml. செரிவரியா ஃபெரோசல்பேட் கரைசலின் திறன் க்வெஸ்சன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலின் கன அளவு V2 19.3, அதாவது ஒத்த அளவீடு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசலின் திறன் தரம் பார்த்தல் 1 கண்டறியப்பட்ட திறனான 0.1091 பருமனரை பகுப்பாய்வு தத்துவத்தின்படி V1 × N1 = V2 × N2. இதை மாற்றி அமைத்துக் கொள்ள N1 = V2 × N2 / V1. மதிப்புகளை புகுத்துவோம். 19.3 × 0.1091/20. இதை கால்குலேட்டரை பயன்படுத்தி பெருக்கி சுருக்குவோம். 19.3 × 0.1091/20 = 0.1052815 என கிடைக்கிறது. பருமநிலை பகுப்பாய்வில் திறனுக்கு 0.ஐ தொடர்ந்து 4 டிஜிட்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே 0.10528 ஐந்தாவது டிஜிட் 5 மேலாக உள்ளதனால் 4வது டிஜிட்டில் 1 கூட்டி எழுதுவோம். N1 = 0.1053N. செரிவரியா ஃபெரோசல்பேட் கரைசலின் திறன் = 0.1053N. நிறை கணக்கிடுதல். 1 லிட்டர் கரைசலில் கரைத்துள்ள படிக ஃபெரோசல்பேட்டின் நிறை ஃபெரோசல்பேட் கரைசலின் திறன் ஃபெரோசல்பேட்டின் சமான நிறை. கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது 750 ml. எனவே 750 ml கரைசலில் கரைந்துள்ள படிக ஃபெரோசல்பேட்டின் நிறை ஃபெரோசல்பேட்டின் திறன் ஃபெரோசல்பேட்டின் சமான எடை 278 × 750/1000. மதிப்புகளை புகுத்த ஃபெரோசல்பேட் கரைசலின் திறன் 0.1053 × ஃபெரோசல்பேட்டின் சமான எடை 278 × 750 ml/1000 ml = கால்குலேட்டரை பயன்படுத்தி இதை பெருக்கி சுருக்குவோம். 0.1053 × 278 × 750/1000 = 21.9505 என கிடைக்கிறது. எனவே 21.95 g. ஆக கொடுக்கப்பட்ட கரைசலில் 750 ml இல் கரைந்துள்ள படிக ஃபெரோசல்பேட்டின் நிறை = 21.95 g. மிக எளிதாக எந்தவித தவறும் இல்லாமல் பருமநிறை பகுப்பாய்வை செய்து முடித்து முழுமையான மதிப்பெண்ணை பருமநிறை பகுப்பாய்வு விடைத்தாளை எவ்வாறு அமைப்பது, பொதுவாக எவ்வாறு விடைத்தாளை அமைத்துக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். கொடுக்கப்படுகின்ற 4 கொண்ட விடைத்தாளின் முதல் பக்கத்தில் சுய விவரத்தை தொடர்ந்து ஹரிசாண்டல் லைன் இட்டுக் கொள்ளுங்கள். ஹரிசாண்டல் லைனுக்கு கீழ்பகுதியில் 2 எழுதப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து பருமறை பகுப்பாய்வு எது கேட்கப்பட்டுள்ளதோ அதற்கான தெளிவான சுருக்கமான செய்முறையை ஒற்றைத்தாளில் அமைத்துக் கொள்ளுங்கள். இது எக்ஸ்டர்னல் கேட்கும் பொழுது வழங்க தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 4 கொண்ட கேள்வித்தாளில் பேஜ் நம்பர் 2 தரம் பார்த்தல் 1 தெளிவான அட்டவணையுடன் கணக்கிடுதலை முடித்துக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து பேஜ் நம்பர் 3 தரம் பார்த்தல் 2 அதை சார்ந்த அட்டவணை கணக்கீட்டை முடித்துக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து பேஜ் நம்பர் 4 நிறை கணக்கிடுதலை முடித்து பருமநிறை பகுப்பாய்விற்கான முடிவை தவறில்லாமல் எழுதி முடிக்க வேண்டும். இவ்வாறாகத்தான் பருமநிறை பகுப்பாய்வு விடைத்தால் எழுதி முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வருகின்ற எக்ஸ்டர்னலை பொறுத்து இது மாறுபடும். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பருமநிறை பகுப்பாய்வை பொறுத்தளவில் பொதுவாக 10 வழங்கப்படுகிறது. எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ரீதேஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.